28/2019 காலை முரளி மதுவன் ஓம் சாந்தி பாப்தாதா சாராம்சம். இனிய குழந்தைகளே, ஆத்மாக்களே, நீங்கள் உங்கள் பாகங்களை நடிக்க வேண்டிய எல்லையற்ற நாடக மேடை இதுவாகும். ஒவ்வொருவரின் பாகமும் இதில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. கேள்வி: உங்கள் கர்மாதித்த ஸ்திதியை அடைவதற்கு இம்முயற்சியை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். பதில்: நீங்கள் கர்மாதித்தம் ஆகுவதற்கு உங்களை முற்றாக அர்ப்பணிக்க வேண்டும். எதுவுமே உங்களுடையதல்ல, நீங்கள் அனைத்தையும் மறந்துவிட வேண்டும். அப்பொழுது தான் உங்களால் கர்மாதித்த நிலையை அடைய முடியும். தங்கள் செல்வம், சொத்துக்கள், குழந்தைகள் போன்றவற்றை நினைவு செய்பவர்கள் கர்மாதித்த நிலையை அடைய முடியாது. ஆகவே பாபா கூறுகிறார், நான் ஏழைகளின் பிரபு. ஏழை குழந்தைகள் விரைவில் தங்களை அர்ப்பணிக்கிறார்கள். அவர்களால் அனைத்தையும் லகுவாக மறந்துவிடவும் ஒரே ஒரு தந்தையை நினைவில் இருக்கவும் முடியும். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை அமர்ந்திருந்து தனது ஆன்மீக குழந்தைகளுக்கு விளங்கப்படுத்துகிறார். இப்பொழுது நீங்கள் வீடு திரும்ப வேண்டும் என்பது நிச்சயமாக குழந்தைகளாய உங்கள் புத்தியில் உள்ளது. இந்த பக்தர்களின் புத்தியில் இல்லை. 84 பிறவிகளில் இந்த சக்கரம் இப்பொழுது முடிவுக்கு வருகிறது என்பது உங்களுக்கு தெரியும். இது மிகப்பெரிய எல்லையற்ற மேடையாகும். இது ஓர் எல்லையற்ற மேடையாகும். நீங்கள் இந்த பழைய மேடையை விட்டு வீட்டிற்கு செல்ல வேண்டும். தூய்மையற்ற ஆத்மாக்களால் அங்கு செல்ல முடியாது. நீங்கள் நிச்சயமாக தூய்மையாக வேண்டும். இப்பொழுது இது இந்த நாடகம் முடிவடைய நேரமாகும். இப்பொழுது இது எல்லையற்ற துன்பத்தின் முடிவாகும். இந்நேரத்தில் சொர்க்கம் என மக்கள் கருதுகின்ற அனைத்தும் மாயையின் பகட்டாகும். ஏராளமான மாளிகைகள், கார் போன்றவை உள்ளன. அது மாயையின் போட்டி என அழைக்கப்படுகிறது. அது சொர்க்கத்திற்கும் நரகத்துக்கிடையான போட்டியாகும். தற்காலிக சந்தோஷம் உள்ளது, அது மாயையின் தூண்டுதலாகும். நாடகத்தின்படி ஏராளமான மக்கள் உள்ளனர். முதலில் ஒரே ஒரு ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம் மட்டுமே இருந்தது. இப்பொழுது மேடை நிரம்பிவிட்டது. இந்த சக்கரம் இப்பொழுது முடிவடைவதுடன் அனைவரும் தமோ பிரதானமாக உள்ளார்கள். உலகமும் தமோ பிரதானமாக உள்ளது. அது சதோ பிரதானம் ஆக வேண்டும். முழு உலகம் புதியதாக ஆக்கப்பட வேண்டும். அது தொடர்ந்து எண்ணற்ற தடவைகள் பழையதிலிருந்து புதியதாகவும் புதியதிலிருந்து பழையதாகவும் ஆகிறது. இதுவே அனாதியான நாடகமாகும். அது எப்பொழுதும் ஆரம்பமானதென உங்களால் கூற முடியாது. அது அனாதியாக தொடர்கிறது. உங்களுக்கு மாத்திரமே இது தெரியும், வேற எவருக்கும் இது தெரியாது. இந்த ஞானத்தை பெறுவதற்கு முன்னர் நீங்களும் எதனையும் அறிந்திருக்கவில்லை. தேவர்கள் கூட இதனை அறிந்திருக்கவில்லை. அதி மேன்மையான சங்கமயுகத்து பிராமணர்களே உங்களுக்கு மாத்திரமே இது தெரியும். பின்னர் ஞானம் மறந்துவிடும். தந்தை உங்களை சந்தோஷ தாமத்தின் அதிபதியில் ஆக்குகிறார். ஆகவே உங்களுக்கு அதனை விட வேறு என்ன வேண்டும்? நீங்கள் அடைவதற்கு விரும்பியவை அனைத்தையும் தந்தையிடமிருந்து பெறுகிறீர்கள். அப்பொழுது அவற்றை விட நீங்கள் பெறுவதற்கு வேறு எதுவுமே இல்லை. ஆகவே தந்தை விளங்கப்படுத்துகிறார், குழந்தைகளே, நீங்களே மிகவும் தூய்மையற்றவர்கள் ஆகிவிட்டீர்கள். நீங்களே முதலில் வந்து பாகங்களை நடிப்பவர்களாகவே நீங்களே முதலில் திரும்ப வேண்டியவர்கள். இதுவே சக்கரமாகும். நீங்களே முதலில் மாலையில் கொடுக்கப்படுவீர்கள். இது விருத்திரரின் மாலையாகும். உலகில் உள்ள மனிதர்கள் அனைவரும் ஒரு நூலில் கொடுக்கப்பட்டுள்ளார்கள். அவர்கள் அந்த நூலிலிருந்து விடுபட்டு பரந்தாமத்திற்கு செல்வார்கள். பின்னர் அவர்கள் மீண்டும் அவ்வாறு கொடுக்கப்படுகின்றார்கள். மாலை மிகவும் பெரிதாகும். சிவபாபாவிற்கு எண்ணமான குழந்தைகள் இருக்கிறார்கள். தேவர்களாகிய நீங்களே முதலில் வருபவர்கள். அனைவரும் மணிகள் போன்று கொடுக்கப்பட்டிருக்கும். இது ஒரு எல்லையற்ற மாலையாகும். உருத்திரரின் மாலையும் விஷ்ணுவின் மாலையும் நினைவு கூறப்படுகின்றன. பிரஜபத பிரம்மாவின் மாலை இல்லை. பிரம்மகுமார் குமாரிகள் ஆகிய உங்களின் மாலையும் இல்லை. இனி நீங்கள் மேலே இறங்கி தோற்கடிக்கப்படுபவர்கள் ஆகிறீர்கள். மாயை மீண்டும் மீண்டும் உங்களை விடச் செய்கிறாள். இதனாலேயே பிராமணர்களின் மாலை உருவாக்கப்படவில்லை. நீங்கள் முழுமையாக சித்தி அடையும் பொழுது விஷ்ணுவின் மாலை உருவாக்கப்படும். உண்மையில் பிரஜபதா பிரம்மாவின் வம்சம் விருட்சமும் உள்ளது. நீங்கள் சித்தி அடையும் பொழுது பிரம்மாவின் மாலையும் இருப்பதாக கூறப்படும். வம்ச விருட்சம் உருவாக்கப்பட்டு உள்ளது. இன்று நீங்கள் தூய்மை ஆகுகிறீர்கள். ஆனால் நாளை மாயை உங்களை அடித்து அனைத்தையும் இழக்க செய்வதால் இந்நேரத்தில் மாலையை உருவாக்க முடியாது. நீங்கள் சம்பாதித்துள்ளவை அனைத்தும் அப்பொழுது இழக்கப்படும். பின்னர் நீங்கள் துண்டிக்கப்படுகிறீர்கள். நீங்கள் எங்கிருந்து வீழ்கிறீர்கள் என்று எண்ணி பாருங்கள். தந்தை உங்களை உலக அதிபதியில் ஆக்குகிறார். அவருடைய சீமத்தை பின்பற்றுவதால் நீங்கள் ஒரு உயர்ந்த அந்தஸ்தை பெற முடியும். நீங்கள் தோற்கடிக்கப்பட்டால் அனைத்தும் முடிந்து விடுகிறது. காமம் என்ற விகாரமே மிகப்பெரிய எதிரியாகும். நீங்கள் அதனால் தோற்கடிக்கப்படக்கூடாது. மற்ற விகாரங்கள் அனைத்தும் அதன் குழந்தைகளை. காமம் என்ற விகாரமே மிகப்பெரிய எதிரியாகும். இதனையே நீங்கள் வெல்ல வேண்டும். காமத்தை வெல்வதன் மூலம் நீங்கள் உலக வேண்டவர்கள் ஆகுவீர்கள். இந்த 5 விகாரங்களும் அரை கல்பத்திற்கு உங்கள் எதிரிகளாக இருந்தவை என்பதால் அவை உங்களை விட்டுவிட மாட்டாது. தாங்கள் கோபப்பட வேண்டியுள்ளது என்று அனைவரும் கூக்குரலை விடுகிறார்கள். அதற்கு என்ன தேவை உள்ளது? அனைத்தையும் அன்பின் ஆழம் அடைய முடியும்.
நீங்கள் ஒரு திருடனுக்கு அன்புடன் விளங்கப்படுத்தினால் அவன் விரைவில் உண்மையை கூறிவிடுவான். தந்தை கூறுகிறார், நானே அன்பு கடல். ஆகவே குழந்தைகளே, நீங்கள் அனைத்தையும் அன்புடன் செய்ய வேண்டும். ஒருவர் எப்பதவியில் இருந்தாலும் சரி, இராணுவத்தில் இருப்பவர்கள் கூட பாபாவிடம் வருகிறார்கள். அவர்களுக்கும் பாபா விளங்கப்படுத்துகிறார். நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்ல விரும்பினால் சிவபாபாவை நினைவு செய்யுங்கள். அவர்களுக்கும் கூறப்படுகிறது, நீங்கள் யுத்த காலத்தில் மரணித்தால் சொர்க்கத்திற்கு செல்வீர்கள். உண்மையில் இதுவே யுத்த காலமாகும். அம்மக்கள் யுத்த காலத்தில் யுத்தம் புரியும் பொழுது மரணிக்கிறார்கள். பின்னர் அவர்கள் இங்கு இன்னொரு பிறவியை எடுக்கிறார்கள். ஏனெனில் அவர்கள் அந்த சமஸ்காரத்தை தங்களுடன் எடுத்துச் செல்கிறார்கள். அவர்களால் சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது. ஆகவே பாபா அவர்களுக்கு விளங்கப்படுத்துவது உண்டு. சொர்க்கம் ஸ்தாபிக்கப்படுவதனால் சிவபாவை நினைவு செய்தால் உங்களால் சொர்க்கத்திற்கு செல்ல முடியும். சிவபாவை நினைவு செய்வதால் மாத்திரமே உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். நீங்கள் இந்த ஞானத்தில் ஒரு சிறிதளவை பெற்றுக்கொண்டாலும் இந்த அழியாத ஞானம் ஒருபொழுதும் அழிக்கப்பட மாட்டாது. குழந்தைகளாகிய நீங்கள் ஒன்று கூடல்கள் போன்றவற்றை நடத்தும் பொழுது பல பிரஜைகள் போன்றவர்கள் உருவாக்கப்படுகின்றார்கள். நீங்களே ஆன்மீக இராணுவத்தினர். இங்கே ஒரு சில கமாண்டர்களும் மேஜர் போன்றவர்களும் இருக்கிறார்கள். பல பிரஜைகள் உருவாக்கப்படுகிறார்கள். நன்றாக விளங்கப்படுத்தப்படுபவர்கள் ஏதாவது ஒரு நல்ல பதவியை பெறுவார்கள். அவர்கள் மத்தியிலும் முதலாம் இரண்டாம் மூன்றாம் தரத்தினர் உள்ளார்கள். நீங்கள் தொடர்ந்து அவர்களுக்கு கற்பித்தல்களை கொடுக்கும் பொழுது சிலர் மிகச்சரியாக உங்களை போன்று ஆகுகிறார்கள். சிலரால் அனைவரும் முன்னேறிச் செல்ல முடியும். அவர்கள் ஒருவரை விட மற்றொரு முன்னேறிச் செல்வதை காணக்கூடியதாக உள்ளது. புதியவர்கள் பழையவர்களை விட முன்னேறிச் செல்கின்றனர். நீங்கள் தந்தையுடன் பூரணமாக யோகம் செய்தால் உங்களால் மிக உயரத்தில் செல்ல முடியும். அனைத்தும் யோகத்திலேயே தங்கியுள்ளது. இந்த ஞானம் மிகவும் இலகுவானது என்று நீங்கள் உணர்கிறீர்கள். தந்தையை நீங்கள் நினைவு செய்வதில் தடைகள் உள்ளன. தந்தை கூறுகிறார், நீங்கள் உணவை உண்ணும் பொழுது அதை தந்தையின் நினைவில் இருந்தவாறு உண்ணுங்கள். எவ்வாறாயினும் சில 2 நிமிடங்கள் அல்லது 5 நிமிடங்கள் நினைவில் இருக்கின்றார்கள். முழு நேரமும் நினைவில் அமைந்திருப்பது எவருக்குமே மிகவும் கடினமானதாகும். மாயை உங்களை எங்காவது ஒரு இடத்திற்கு கூட்டிச் சென்று உங்களை மறக்கச் செய்கிறாள். வேறு எவரையும் இன்றி தந்தையை மாத்திரம் நினைவு செய்தனாலேயே உங்களால் உங்கள் கர்மாதித்த ஸ்திதியை அடைய முடியும். ஏதாவது உங்களுக்கு சொந்தமானதாக இருந்தால் நீங்கள் நிச்சயமாக அதனை நினைவு செய்வீர்கள். எதுவும் நினைவு செய்யப்படக்கூடாது. இந்த பாபா ஒரு உதாரணமாகும். அவர் எதனை நினைவு செய்வார்? அவர் தனது குழந்தைகளை அல்லது தனது செல்வம் போன்றவற்றை நினைவு செய்வாரா? அவர் குழந்தைகளாய உங்களை மாத்திரம் நினைவு செய்கின்றார். தந்தை உங்களுக்கு நன்மை அளிப்பதாக வந்திருப்பதால் நிச்சயமாக அவர் உங்களை நினைவு செய்வார். அவர் அனைவரையும் நினைவு செய்கிறார். ஆனால் அவரது புத்தி மலர்களின் பக்கமே ஈர்க்கப்படுகிறது. பல வகையான மலர்கள் உள்ளன. சில நறுமணம் மற்றவை அது ஒரு பூந்தோட்டமாகும். தந்தையும் பூந்தோட்டத்தின் அதிபதி என்றும் பூந்தோட்டக்காரர் என்றும் அழைக்கப்படுகிறார். மக்கள் கோபத்தால் எவ்வாறு சண்டை சச்சரவு செய்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியும். அவர்களுக்கு பெருமளவு சரீர உணர்வு உள்ளது. தந்தை விளங்கப்படுத்துகிறார், எவராவது கோபப்பட்டால் நீங்களே அமைதியாக இருக்க வேண்டும். கோபம் ஒரு தீய ஆவியாகும். ஒரு தீய ஆவிக்கு நீங்கள் மௌனமாக பதிலளிக்க வேண்டும். கடவுளின் வழிகாட்டலான ஸ்ரீமத் பகவத் கீதை அனைத்தும் சமய நூல்களிலும் ரத்னமாகும். கடவுள் மாத்திரமே வந்து எங்களுக்கு இறை வழிகாட்டலில் அசுர வழிகாட்டலில் தெய்வ வழிகாட்டுகளை பற்றி கூறுகிறார். அவர் ராஜயோகத்தின் ஞானத்தை தருகிறார். இந்த ஞானம் பின்னர் மறைந்துவிடும். நீங்கள் அரசர்களுக்கெல்லாம் அரசர்கள் ஆகிய பின்னர் இந்த ஞானத்தை கொண்டு என்ன செய்வீர்கள்? நீங்கள் 21 பிறவிகளுக்கான வெகுமதியை பெறுவீர்கள். அது இந்த குறிப்பிட்ட முயற்சியின் பலன் என்பதை நீங்கள் அங்கு தெரிந்து கொள்ள மாட்டீர்கள். நீங்கள் பல தடவைகள் சத்தியயுகத்தில் சென்றிருக்கிறீர்கள். இந்த சக்கரம் தொடர்ந்தும் சுழல்கிறது. சத்திய திரையோதர் யுகங்களே ஞானத்தின் பலனாகும். அங்கு நீங்கள் ஞானத்தை பெறுவீர்கள் என்றில்லை. தந்தை இங்கு வந்து உங்களுக்கு பக்தியின் பலனான ஞானத்தை தருகிறார். நீங்கள் அதிகளவு பக்தி செய்துள்ளதாக தந்தை உங்களுக்கு கூறியிருக்கிறார். இப்பொழுது ஒரே ஒரு தந்தையை நினைவு செய்தால் நீங்கள் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக ஆகிறீர்கள். இதற்கு முயற்சி தேவை. படைப்பின் ஆரம்பம், மத்திய மற்றும் இறுதியை நினைவு செய்யுங்கள். நீங்கள் பூக்கோளத்தை ஆள்பவர்கள் ஆகுவீர்கள். கடவுள் குழந்தைகளாகி உங்களை இறைவர்களாகவும் இறைவிகளாகவும் ஆக்குகிறார். எவ்வாறாயினும் சரீரதாரிகளை இறைவர்கள் என்றும் இறைவிகள் என்றும் அழைப்பது தவறாகும். பிரம்மா விஷ்ணு மற்றும் சங்கரர் ஆகியோர்களுக்கிடையே ஆழமான தொடர்பு உள்ளது. இந்த பிரம்மா பின்னர் விஷ்ணு ஆகிறார். சிவன் இவருக்குள் பிரவேசிக்கிறார். சூட்சும உலகத்தில் இருப்பவர்கள் தேவதைகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். நீங்கள் தேவதைகள் ஆக வேண்டும். உங்களுக்கு காட்சிகள் கிடைக்கின்றன. அவ்வாறின்றி அங்கு வேறு எதுவும் இருக்காது. அங்கு மௌனமும் பின்னர் அசைவும் பின்னர் இங்கு பேச்சும் இருக்கும். இதுவே விபரமாகும். ஆனால் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு சுருக்கமாக கூறப்படுகின்றது. மன்மனபவ, சதா என்னை மாத்திரம் நினைவு செய்துடன் உலக சக்கரத்தையும் நினைவு செய்யுங்கள். இங்கே அமர்ந்திருக்கும் பொழுது அமைதி தாமத்தையும் சந்தோஷ தாமத்தையும் நினைவு செய்யுங்கள். தொடர்ந்து இந்த பழைய துன்ப பூமியை மறந்துவிடுங்கள். இது உங்கள் புத்தியின் மூலமான எல்லையற்ற துறவரமாகும்.
அவருடைய எல்லைக்குட்பட்டு துறவரமாகும். துறவர பாதையில் இருப்பவர்களால் இல்லற பாதைக்கான ஞானத்தை கொடுக்க முடியாது. அரசர்களும் அரசியலும் ஆகுவது இல்லற பாதையாகும். அங்கு சந்தோஷம் மாத்திரமே இருக்கின்றது. அம்மக்களுக்கு சன்னியாசிகள் சந்தோஷத்தில் நம்பிக்கை இல்லை. மில்லியன் கணக்கான சன்னியாசிகள் இருக்கிறார்கள். அவர்களின் பராமரிப்பும் வருமானமும் இல்லறத்தில் இருப்பவரிடமிருந்தே வருகிறது. முதலில் நீங்கள் உங்கள் பணத்தை தானம் தர்மங்கள் செய்வதில் செலவழித்தீர்கள். பின்னர் நீங்கள் பாவம் நிறைந்த வியாபாரத்தை செய்தீர்கள். ஆகவே நீங்கள் பாவாத்மக்கள் ஆகினீர்கள். குழந்தையிலாகிய நீங்கள் இப்பொழுது ஒருவருக்கொருவர் அடிபற்ற ஞான ரத்தினங்களை பரிமாறுகிறீர்கள். தர்மசாலைகள் போன்றவற்றை கட்டும் அந்த மக்கள் தங்கள் நடுத்த பிறவியில் சிறந்த பலனை பெறுகிறார்கள். அந்த ஒருவரே எல்லையற்ற தந்தை ஆவார். இது நேரடியானது, மற்றதே மறைமுகமானது. அவர்கள் அனைத்தையும் கடவுளுக்கு அர்ப்பணிக்கிறார்கள். ஆனால் அவர்கள் இதனால் பட்டினியும் இருக்க மாட்டார்கள். சோபாபாவே அருள்பவர். அவருக்கு பசிக்குமா? ஸ்ரீ கிருஷ்ணர் அருள்பவர் அல்லர். தந்தை ஒருவரே அனைவருக்கும் அருள்பவர். அவர் எதனையும் பெற்றுக்கொள்வதில்லை. நீங்கள் ஒன்றை கொடுத்தால் அதற்கு பிரதிபலனாக 10 மடங்கு பெறுகின்றீர்கள். ஏழைகள் 2 ரூபாய் கொடுத்தாலும் அதற்கு வெகுமதியாக பல மில்லியன்களை பெறுகின்றார்கள். பாரதம் தங்க சிட்டுக்குருவியாக இருந்தது. தந்தை உங்களை மிகவும் செல்வந்தராக ஆக்கினார். சோமநாதர் ஆலயத்தில் எல்லையற்ற செல்வம் இருந்தது. அந்த மக்கள் அதிகளவு கொள்ளையடித்து விட்டார்கள். அங்கே மிகப்பெரிய வைரங்களும் இரத்தினங்களும் இருந்தன. இப்பொழுது நீங்கள் அவற்றை எங்கும் காண முடியாது. அவை அனைத்தும் வெட்டப்பட்டு விட்டன. பின்னர் வரலாறு மீண்டும் இடம்பெறும். அங்கு அனைத்து சுரங்கங்களும் உங்களுக்காக நிறைந்திருக்கும். அங்குள்ள வைரங்களும் இரத்தினங்களும் கற்களை போன்றிருக்கும். அழியாத ஞான ரத்தினங்களை தந்தை உங்களுக்கு தருகிறார். அதனால் நீங்கள் மிகுந்த செல்வந்தர் ஆகுகிறீர்கள். ஆகவே இனிமையிலும் இனிமையான குழந்தைகளாகிய நீங்கள் மிகவும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக தொடர்ந்து கற்கின்றீர்களோ அந்த அளவுக்கு அதிகமாக உங்கள் சந்தோஷ பாதரசம் உயரும். எவராவது ஒரு முக்கிய பரீட்சையில் சித்தி அடையும் பொழுது அவரின் புத்தியில் நான் இந்த பரீட்சையில் சித்தி அடைந்ததும் இவ்வாறாகி இதனை செய்வேன் என்பது இருக்கின்றது. நீங்கள் அந்த தேவர்கள் ஆகுவீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். அவை உயிரற்ற விக்கிரகங்கள். ஆனால் நாங்கள் அங்கு உயிருள்ள விக்கிரகங்களாக இருப்போம். நீங்கள் உருவாக்கியுள்ள படங்கள் எங்கிருந்து வந்தன? தெய்வீக காட்சிகளில் நீங்கள் அவற்றை கண்டீர்கள். அந்த படங்கள் மிகவும் அற்புதமானவை. அவற்றை பிரம்மா செய்ததாக சிலர் எண்ணுகிறார்கள். அவர் அதனை எவரிடமிருந்தும் கற்றிருந்தால் அதனை கற்றவராக ஒருவர் மாத்திரமே இருந்திருக்க மாட்டார். மற்றவர்களும் கற்றிருப்பார்கள். இந்த ஒருவர் கூறுகிறார், நான் எதனையும் கற்கவில்லை. உங்கள் தெய்வீக காட்சிகள் மூலம் தந்தையே அவற்றை செய்தார். இந்த படங்கள் அனைத்தும் சீமத்திற்கு ஏற்பவே செய்யப்பட்டுள்ளன. அவை மனிதர்களின் கட்டளைகளுக்கு அமைய செய்யப்பட்ட படங்கள் அல்ல. அவை அனைத்தும் அழிக்கப்பட்டுவிடும். அவரின் பெயரோடு சுவடோ எஞ்சிருக்காது. இது இந்த உலகத்தின் முடிவாகும். பக்தி மார்க்கத்திற்கு உரியவை ஏராளமாக உள்ளன. அவை எவையும் எஞ்சியிருக்காது. புதிய உலைகள் அனைத்தும் புதியவனாகவே இருக்கும். நீங்கள் பல தடவைகள் சொர்க்க அதிபதிகள் ஆகிவிட்டீர்கள். பின்னர் மாய உங்களை தோற்கடித்தால் விகாரங்களை மாய என்று அழைக்கப்படுகின்றன. செல்வம் அல்ல. குழந்தைகளாகி நீங்கள் அரை கல்பத்திற்கு ராவணின் சங்கிலியில் அகப்பட்டு இருக்கிறீர்கள். ராவணனே மிகப்பெரிய எதிரி ஆவான். அவனுடைய ராஜ்யம் அரை கல்பத்திற்கு தொடர்கிறது. அவர்கள் 100,000 கணக்கான ஆண்டுகள் என்று கூறும்பொழுது அரைவாசி என்ற கணக்கீடு சரியாக இருக்க மாட்டாது. அதிகளவு வித்தியாசம் உள்ளது. முழு சக்கரத்திலும் ஆயுட்காலமும் 5,000 ஆண்டுகள் என்று தந்தை உங்களுக்கு கூறியுள்ளார். 8.4 மில்லியன் ஜீவராசிகள் இருக்க முடியாது. அது பெரிய பொய்யாகும். சூரிய சந்திர வம்சத்து தேவர்கள் 100,000 கணக்கான ஆண்டுகள் ஆட்சி செய்தார்களா? அவருடைய புத்தி தொழிற்படுவதில்லை. இந்த நேரத்தில் சன்னியாசிகள் தாங்கள் செய்வது தவறென கருதினால் அவருடைய சிஷியர்கள் அவர்களை விட்டு சென்று விடுவார்கள். அப்பொழுது ஒரு புரட்சி இருக்கும். இதனாலேயே அவர்கள் இப்பொழுது உங்கள் வழிகாட்டல்களை பின்பற்றாது தங்கள் ராஜ்யத்தை விட்டு சென்று விடுகிறார்கள். அவர்கள் இப்பொழுது அல்ல, இறுதியிலேயே சிறிதளவு புரிந்து கொள்வார்கள். செல்வந்தர்களும் ஞானத்தை பெறமாட்டார்கள். தந்தை கூறுகிறார், நான் ஏழைகளின் பிரபு. செல்வந்தர்களின் ஒருபொழுதும் தங்களை அர்ப்பணிக்கவும் மாட்டார்கள். தங்கள் கர்மாதித்த சிதியை அடையவும் மாட்டார்கள். தந்தை மிகவும் சக்தி நிறைந்த பங்கு தரகராவார். அவர் ஏழைகளிடமிருந்தே மாத்திரமே பெறுகிறார். அவர் செல்வந்தரிடமிருந்து பெற்றால் அதற்கு பிரதிபலனாக அந்த அளவு கொடுக்க வேண்டியிருக்கும். செல்வந்தர்கள் அரிதாகவே வருகின்றார்கள். யானில் இங்கு அவர்கள் அனைத்தையும் மறக்க வேண்டும். உங்களிடம் எதுவும் இல்லாத பொழுதே உங்களால் உங்கள் கர்மாத்திய ஸ்திதியை அடைய முடியும். செல்வந்தர்களால் மறக்க முடியாது இருக்கும்.
முன்னைய கல்பத்தில் தங்கள் ஆசையை பெற்றவர்கள் அவ்வாறு செய்வார்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான அன்பைக்குரிய எப்போதே தொலைந்து இப்பொழுதே கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வந்தனங்களும் ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கிறார். தாரணைக்கான சாராம்சம். தந்தை அன்பு கடலாக இருப்பது போன்று நீங்களும் மாஸ்டர் அன்பு கடல்கள் ஆகுவதுடன் அனைத்து கர்மங்களையும் அன்புடன் நிறைவேற்றுங்கள். கோபப்படாதீர்கள். எவராவது கோபப்பட்டால் மௌனமாக இருங்கள். இப்பழைய துன்ப உலகை உங்கள் புத்தியிலிருந்து அகற்றி எல்லையற்ற சன்னியாசியாகுங்கள். அமைதி தாமத்தையும் சந்தோஷ தாமத்தையும் நினைவு செய்யுங்கள். ஒருவருக்கொருவர் அழியாத ஞான ரத்தினங்களை பரிமாற்றிக்கொள்ளுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் மன்மனபவ மத்தியாஜிபவ என்னும் மந்திரங்களின் ரூபத்தில் ஸ்திரமாக இருக்கின்ற ஒரு மகாத்மா ஆவீர்களாக. மன்மனபவ என்னும் ஆசீர்வாதத்துடன் குழந்தைகளாகிய நீங்கள் மத்தியாஜிபவ என்னும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுள்ளீர்கள். உங்கள் விழிப்புணர்வில் உங்கள் சொர்க்க ரூபம் இருக்கட்டும். இதுவே மத்தியாஜிபவமாக இருத்தல் என அறியப்பட்டுள்ளது. தங்கள் மேன்மையான பேறுகளின் போதையை பேணுபவர்களால் மத்தியாஜிபவ என்னும் மந்திரத்தின் ரூபத்தில் ஸ்திரமாக இருக்க முடியும். எனினும் மத்தியாஜிபவமாக இருப்பவர்களே மன்மனபாவமும் இருக்கின்றார்கள். அத்தகைய குழந்தைகள் ஒவ்வொரு எண்ணமும் வாத்தியம் செய்யலும் மகத்தானவை ஆகின்றன. இவ்விழிப்புணர்வின் சொல்பம் ஆகுவதென்றால் ஒரு மகாத்மா ஆகுவது என்று அர்த்தமாகும். ஸ்லோகம். சந்தோஷமே உங்கள் விசேட பொக்கிஷம். ஒருபொழுதும் இந்த பொக்கிஷத்தை செல்ல விடாதீர்கள்.